இதற்கு முக்கியம் லக்னபாவம் அந்த தசாவுத்தியலோடு தொடர்பில் இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த யோகம் வர்றதை நம்மளால் உணரவோ அனுபவிக்கவோ முடியாது. ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது எங்கள் சித்தப்பா காரில் போப்போ சொன்னார். அவங்க ஊரில் அந்த மூணு குடும்பங்கள் மூணு தலைமுறையாக பார்த்திங்கன்னா சொத்துக்கே இல்லாத ஒரு குடும்பம். அந்த பையன் வெளில வந்து ஒரு ஜேசிபியை போட்டு அது 4 ஜேசிபி ஆட்டி டிராவல்ஸ் வாங்கி டிராக்டரி வாங்கி வண்டின்னு என்னென்ன இருக்கோ அத்தனையும் வாங்கி அத்தனை லேபர்களையும் வச்சு 40 பேர்த்துக்கு மேலே வச்சு டிரைவர்களை விட்டு அந்த வண்டி வாகனத்தில் அவ்வளவு சம்பாரிச்சங்க. 90 கோடி சொத்துங்க. வயசு என்ன தெரியுமா? 40. 39 தான். இந்த 39க்குள்ள அவன் வாங்காத வண்டியில் அத்தனை வண்டி வச்சுருக்கான், அத்தனை டிரைவரையும் மெயின்டைன் பண்ணுறான், அத்தனை மெக்கானிக்கலையும் மெயின்டைன் பண்ணுறான், படிக்கலை. அவன் பரம்பரையில் யாரும் செய்யாத ஒரு விஷயம் அவன் செய்கிறான். அந்த 90 கோடி நைட்டு ஒரு பாரில் தண்ணி அடிக்கிறான், அவனும் தண்ணி அடி இன்னொருத்தனும் தண்ணி அடிக்கிறான். பேச்சு பார்க்கல, ஏதோ ஒன்று இன்சல்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறான். இவன் அடிச்சு விடுறான், அடித்ததோடு விட்டுருந்தா பரவாயில்ல, இவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். ஒரு சின்ன கேஸு போய் அடித்து அவமானப்படுத்துனதோடு விட்டால் பரவாயில்ல, போய் கேஸை கொடுத்துட்றான். அது அவமானம், அந்த போதைஞ்சோன்னா அந்த அவமானம் தாங்காமல் அங்கே கேஸ்லேருந்து ஜெயிலிருந்து அந்த தண்டனையிலேருந்து 1 வாரம் கழிச்சு அவன் வெளில வரான். வந்த உடனே அதே மாதிரி தண்ணியை போட்டு அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டான். 90 கோடி 40 39 வயசு அவன் எப்படி வண்டி வாகனத்தை வச்சு அவன் எப்படி உழைச்சி சம்பாரிச்சிருப்பான் நேரமே யோசிச்சு பாருங்க. அப்போது ஒருத்தர் ஒரு யோகத்தை கொடுக்குது ஒரு கிரகம் அப்படின்னா அந்த யோகம் வரும்போது ஏற்கனவே இவன் இப்படி வளர்றது எத்தனை பேர்த்துக்கு பொறுக்காமல் இருக்க தெரில ஒரு ஊருக்குள்ள. அப்போது நம்ம அவங்ககிட்ட நம்ம வச்சுக்கணுமா? நம்ம இவ்வளோ இத்தனை டிரைவர்ஸை பொதுவாகவே சனி ஒரு இரும்பு சம்மந்தப்பட்டது, ஒரு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது, ஒரு மிஷின் என்ஜின் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப ஒரு ஒழுக்க நெறி பக்காவாக இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்குங்க ஒழுக்க நெறி சூப்பராக இருக்கும், அது ஸ்டாரிங் உண்மையாலுமே நல்லாயிருக்கும். அவன் தேவைக்கு ஒரு சின்ன சின்ன சப்பு பண்ணுறது வேறு, நிஜமாலுமே மனசரிஞ்சு பண்ண மாட்டான். அவன் தேவைக்கு அங்கங்கே அப்படி இருக்கிறது வாஸ்தவம்தான், தண்ணி அடிக்கிறதோ பெண்களோ அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் குடும்பத்தை பாதிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இரும்பு சனி பகவான் அப்படி விடாது. ஆனாலும் யார்கிட்ட அந்த பேசுகிறானா பேசிட்டு போகிறான் போ அப்படின்னு போகிறதுக்கு உண்டான பக்குவம் இல்லாமல் அவனை ஒரு அடி அடித்தது மட்டும் இல்லாமல் வச்சு, அப்போ இவ்வளோ நாள் நம்ம அந்த 40 வயசில் ஓடி ஓடி இத்தனையை சேர்த்து ஒரே நைட்டில் வந்து வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டான். அப்போது எங்கள் தாத்தா தான் சொல்லுவார், எங்கள் தாத்தா மந்திரிக்கிறது தண்ணீர் கொடுக்குறது 5 நிமிஷம் வாங்க மாட்டார். 5 ரூபா கொண்டு வந்து வச்சாங்க, வெத்தலைவா கூட வச்சாங்கன்னா நீ அவ்வளோ பெரிய பணக்காரனா காசு எடுத்துகிட்டு போகும்பாரு, வெத்தலைவாக்கு மட்டும் கவலி தொழிலே வெத்தலைவாக்கு வாங்கி கொடுத்தா எங்கள் ஆத்தா கையினு வெத்தலைவாக்கு தான் போடுவாங்க, எந்த காசு வாங்க மாட்டாங்க. அப்படி வந்ததுனுடைய புண்ணியம் தான் நீங்கள் நான் நின்று தினையை கொட்டிகிட்ருக்கேன். நான் அவங்ககிட்ட ஒரு கல்வி கூட கற்றுக்கல, ஆனால் அந்த ஜீனு அதுதான் நிற்கிது. இப்படி அந்த புண்ணியம் தான் நிற்கிது, நான் புண்ணியத்தை சேர்த்துல, நான்லாம் காசு வாங்கிட்டு. இப்போ நீங்கள் நான் இந்த லைவ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் ஜாதகம் பண்ணால் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்களான்னு கேட்பேன். அமௌண்ட் பே பண்ணாமல் பார்க்க முடியுமா? எத்தனை பேர்த்துக்கு பார்க்க முடியும்? அப்போது நம்ம எதை நோக்கி? பணத்தை நோக்கி. ஆனால் அவங்களாம் அப்படி இல்லையே, அவங்க செஞ்ச புண்ணியம் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா? அவங்க போட்ட விதை அறுவடை பண்ணுறேன் நான், அவ்வளோதான். நான் ஏதாவது விதைச்சா தானே என் பிள்ளைய அறுவடை பண்ணுவோம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நிலமை இல்லைல்ல. அப்போ ஃபஸ்ட்டு இது அந்த சம்பாதிக்கிறதையும் வெறியை கொடுத்த, சம்பாதிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்த அதிர்ஷ்டம் லக்னாதிபதி தொடர்பு பெறும் பொழுது தான் அதை அனுபவிக்கவும் கொடுக்கும். 40 வயசுக்கு மேலே அவனுக்கு அனுபவிக்கிற யோகம் இல்லைல்ல, அவன் அவளை சம்பாரிச்சது யார் அனுபவிக்க போகிறாங்க? இப்போ அவன் அனுபவிப்பானா? இல்லையே, ஒழுக்கம் இல்லைன்னா அப்படி சம்பாரிச்சிருக்க முடியாது. அப்போ ஒழுக்கம் இருந்து நல்ல திறமை இருந்து லக்னாதிபதி அந்த சொத்தோடு தொடர்பு பெறாத போது அவனுக்கு உதவலை, அதுதான் விஷயம். எந்த ஒரு யோகமும் அதை அடையணுங்கிறதுல போகாதீங்க, நம்ம அனுபவிக்கணுங்கிறதுல போங்க. கடனா வரட்டும், என்ஜாய் பண்ணி கடனை கட்டுங்க, வழி கிடைக்கும். ஒரு நோயா சந்தோஷமா இருங்க, நோய் காணாமல் போகும்.
சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா டாக்டர்கிட்ட போய் பேசுங்க, நோய் இருக்குதுங்கிறத மறந்துடுங்க, சந்தோஷமா நீங்க போய் டாக்டரை பாருங்க, ஹாப்பியா இருங்க, அதுக்கு தகுதியான மருத்துவம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா. அப்போ ஒருத்தன் வாழ்றதுக்கு காசு தேவையா, நிம்மதி தேவை, அது நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் கிடைக்காது. அப்போ இங்கே உபஜயஸ்தானாதிபதிகள், ஒரு உபஜயஸ்தானாதிபதி ஒன்று மட்டும் தசை நடத்துது, ஒரு கிரகம் மட்டும் உபஜயஸ்தான தசை வருது அப்படின்னா அது கொஞ்சம் கொடுக்கும். ரெண்டு உபஜயஸ்தானாதிபதி ஒன்று சேர்ந்துருக்குறாங்கன்னா 60%, மூணு உபஜயஸ்தானாதிபதி ஒன்று, 3, 6, 10, 11 மூணு உபஜயஸ்தானாதிபதி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மேஷ லக்னம்னு எடுக்கிறோம், சனி 11 ஆதிபத்தியம் கும்பம், 10 ஆதிபத்தியம் மகரம், 10, 11 ரெண்டுமே சனி வந்துடுறாரா, அவர் போய் மூணில் உட்காந்த தசை நடத்துகிறாரு. 10, 11 அதிபதி மூணில் உட்காந்து 6 உட்காந்த தசை நடத்துகிறாரு. அப்போ என்ன அவங்க மூணு இடத்த கையில் வச்சுக்கிறாரா? இதோடு அந்த புதனும், அந்த புதனும், புதனும் சனியோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா உபஜயஸ்தானம் நாளுமே உள்ளே வந்துடும்ல. சனி 10, 11 அதிபதி, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி, சனி புதன் சேர்ந்து தசை நடந்துச்சுன்னா வேற என்ன வேணும், அவள் கோடி சேர்ந்தானே. இந்த உபஜயஸ்தானாதிபதிகள் ஒருவருக்கொருவர் ஒன்று சேர்ந்து பார்த்து திரிகோணங்களில் இருந்து தசாபதி நடத்துனாங்கன்னா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும், இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஏறாப்படையில் போகும்போது தூக்கி போட்டு போகிற மாதிரி சர்ன்னு கொடுத்துட்டு போயிடும் அது பாட்டுக்கு. ஆனால் அந்த லக்னாதிபதியினுடைய நிலையை வைத்து தான் அது நமக்கு எந்த அளவுங்கிறது தீர்மானிக்கப்படுது. அப்போது நான் இந்த சொல்ல விஷயம் வந்த விஷயத்தில் ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு யோகத்தை நம்ம தேடுறதுக்கு முன்னாடி, வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் இதில் காலபுருஷ தத்துவம் வச்சிருக்கிற விதி ஒரு அற்புதமான விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதன் தசை காதலுக்கு உண்டான தசை, புதன் காதலிக்கிறோம், சுக்கரன் கல்யாணம் பண்ணிக்கிறோம், காதலிக்கிறதுக்கு புதன், இளமை புதன், அந்த இளமையை கொண்டாடுறது என்ஜாய் பண்ணுறது சுக்கரன். இந்த புதனுக்கு சுக்கரனுக்கு காதலுக்கும் கல்யாணத்துக்கு நடுவில் கேது தசை 7 வச்சிருக்கான். ஏன் வச்சுருக்கான்? காதல் புதன், கல்யாணம் சுக்கரன். ஒரு காதலுக்கு மெனக்கெட்டு மணிக்கணக்கில் உட்காந்து பீச்சு, பார்க்கு, சினிமா தேட்டரு, மாலுன்னு டைமிங் பார்க்காம பறந்துட்டு அப்படியே இளமை துள்ளலோடு ஓடிக்கிட்டு இருக்கிற புதன் தாலின்னு ஒன்று கட்டினோன்னு நேரமே இல்லைங்க, மனைவிக்கிட்ட பேசக்கூட நேரம் இல்லை. அதுக்கு மேலே சுக்கரன் மாரகாதிபதியாக வேலை செய்யுது. தாலின்னு ஒன்று கட்டிட்டோம்னா மாரகாதிபதியாக மாறிடுது. காசு, பணம், சொந்தம், குடும்பம், வெளி உலகத்தில் கௌரவமாக வாழ்கிறது, அவளுக்கு ஒரு ஊடுவாசம் வாங்கிறது, நோம்பியான துணி எடுக்கிறது, நகை எடுக்கிறது, கௌரவமாக கூட்டு போகிறது, எத்தனை எங்கே பேசுறது அப்படி வந்துடுதா இல்லையா? அப்போ இந்த புதனுக்கும் சுக்கரனுக்கும் நடுவில் அப்போ பாருங்கள், காதலிக்கிற வரைக்கும் புதன் சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், கல்யாணம் பண்ணோடனே சுக்கரன், ஒன்லி ஒன் சுகம் மட்டும்தான், அதை சுகமான சுமையாக எடுத்துக்கிறவன் ஜெயிக்கிறான், அவ்வளோதான் விஷயம். நடுவில் 7 கேது திசை, ஏன் கொடுத்தான்? அப்படியே கோர்த்திருந்தா 17 காதல், எண்ணங்கள் சக்ஸஸ் ஆகிட்டே ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான், செறகடிச்சு பறப்பான், அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பான். 20 நாடு தாங்குமா? அவன் தாங்குவானா? அவன் எத்தனை பேத்தை கெடுக்கணும், எத்தனை சொத்துக்களை அழிக்கணும்? நாடு தாங்குமா? நகரம் தாங்குமா? பெண்கள் தாங்குவாங்களா? ஒழுக்கம் தாங்குமா? நடைமுறையில் சாத்தியமா? நடுவில் 7 கேது துறவரத்துக்கு உண்டான பற்றற்ற வாழ்க்கைக்கு உண்டான ஜெயிலுக்கும் இல்லிகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகத்தை கொண்டு வந்து நடுவில் வச்சுருக்கான் பாருங்க. 7 தசை, காதலிச்சிட்ட, ஆசைப்பட்டுட்ட, அது என்னங்கிறத முதல்ல உணரு. இவ்வளவு தாண்டா வாழ்க்கைன்னு 7 கேது தசை உணரு, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணும். இப்படி வச்சிருக்குது தசாபுத்தி, எப்படி வச்சிருக்குதுன்னு பாருங்க. இது 17, இது 20 சுக்கரதசை, நடுவில் 7 உணராத ஒருவன் இந்த சுக்கரதசையை, இந்த ஆசையை முறையாக அனுபவிக்க மாட்டான். கேது திசையை உணர்ந்த ஒருவன், அனுபவித்த ஒரு குழந்தை சுக்கரதசையை அழகாக கையாளும். யாருமே சொல்லித்தர தேவையில்லை. 7 கேது திசை நடக்குதுன்னா
உங்கள் குழந்தைக்கு கேது சேர்க்கும், அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு, அல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறந்த குழந்தைகளுக்கு, அல்லது பூசம் அனுஷம் முத்தட்டாதியில் பிறந்த குழந்தைகளுக்கு, நட்சத்திரம் பிறந்த குழந்தைகளுக்கு கேது திசை கண்டிப்பாக என்ட்ரி ஆகும். வாலிப காலத்திலேயோ இளமையிலேயோ பிறக்கும் போதோ வரும். இந்த கேது திசையை எவன் ஒருவன் குட்டிச்சுவரம் பட்டிப்பாள்மா கேது திசை வந்து சுக்கர திசை வந்தால் பிரச்சனையே இல்லை. இந்த கேது திசையில் ஆன்மீகத்தையும், ஆன்மீகம் என்பது என்ன, கையெடுக்கிறது, பக்தி மார்க்கமாக வாழ்றது, பற்றற்று வாழ்றது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத உணர்றது, நம்மளுடைய பாரம்பரியத்தை ஒழுக்க நிலை மாறாது வாழ்வது, அணு அதாவது எதுவுமே வேணாண்டா அப்படின்னு வாழ்றது, வாழ வச்சிரும் கேது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சுக்கரசில் பொட்டை கிளப்புவாங்க. புரிஞ்சிக்காதவன் மது சூது மது மாது சூதுல கேள்விக்குரியார். இதெல்லாம் திசாபுத்தியில் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான அமுதங்கள். இதை எத்தனை ஜாதகங்களில் உணர்ந்திருப்பேன். அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அந்த வழிகளை சொல்லும்போதும், அந்த சந்தோஷத்தை சொல்லும்போதும், அவங்க கண்ணில் தண்ணி வரக்கு முன்னாடி என் கண்ணில் தண்ணி வரும். அவ்வளோ ஒரு எப்படி இருக்கும் தெரியுமா அந்த ஜோசியம், ஆஹா புல்லறியும் அது சொல்லும்போது. ஒவ்வொரு ஜோதிடமும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக கட்டங்களும் அப்படியே எனக்கு கிடைச்ச பாடங்கள், நமக்கு கிடைச்ச வரலாறு, அவனுடைய அனுபவம். 40 வயசு ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வருதுன்னா அவனுடைய 40 வாழ்க்கை நமக்கு வகுப்பு தானே. நான் 2 மணி நேரம் பேசுறது வகுப்பு இல்லை, நீங்கள் 40 வருடம் பட்டது எனக்கு வந்து ஒரு பாடம். இப்படி தான் என்னோடய ஜோசிச்சு நான் அனுபவத்தில் கொண்டுட்டு போகிறேன். உபசி இதை விட 6-12 ஒரு டாபிக் இருக்குது, அது விபரீத ராஜயோகத்தில் போகும்.